அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு, போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு, போடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசினதுல, ஐயா ஸ்டாலின் பேசினதெல்லாம் இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு, இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா, என்னன்னு சொல்லுங்க.